வணக்கம். நான் டாக்டர் அழகம்மை, கல்லீரல் நோய் சிகிச்சை நிபுணர், மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். நான் இன்னைக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற தொற்று நோய் வைரஸ் கிருமியை பற்றி பேச போகிறேன். ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ் ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் நம்முடைய கல்லீரலை பாதிக்கும். வைரஸ் கல்லீரலை பாதிக்கும் போது நான்கு வகையான கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமால வியாதி. இந்த மஞ்சக்காமால ஹெப்படைட்டிஸ் பினால் வரும்போது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட் ரெக்கவர் ஆகி நல்லாயிருவாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வரலாம். ரெண்டாவது அக்யூட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் செயலிழந்து போகக்கூடிய ஒரு தன்மை. அந்த மாதிரி வரும்போது பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். மூன்றாவது லிவர் சிரோசிஸ், அதாவது நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி கிருமி தாக்கம் இருக்கும்போது இந்த கிருமியானது கொஞ்சம் கொஞ்சமாக லிவரை பாதித்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக லிவரை சுருக்கமாக்கி சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் சுருக்க நோயை உண்டாக்கலாம். அந்த மாதிரி கல்லீரல் சுருக்க நோய் உண்டாகும் போது லிவர் நாளடைவில் தன்னுடைய செயலை இழந்து லிவர் ஃபெயிலியர் ஃபீச்சர்ஸ், அதாவது வயிற்றில் தண்ணி சேர்றது, காலில் தண்ணி சேர்றது, மஞ்சக்காமால் வர்றது, இரத்த வாந்தி வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். நான்காவது இந்த ஹெப்படைட்டிஸ் பி கிருமி தாக்கத்தின் காரணமாக லிவரில் கேன்சர் ஏற்படலாம். ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமான்னு சொல்லுவோம்.